குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு ஏபிபி கிளாஸில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி பார்க்க போகிறோம். சிஆர்பிசியில் ஒரு மூணு சாப்டர் நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன சாப்டர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிஆர்பிசி வந்து பார்ட் பியில் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கம்பேரிட்டிவ்லி பார்ட் பி அதாவது பேப்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் அண்ட் சிபிசி, அதில் கொஞ்சம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி. ஸோ இந்த சிஆர்பிசியில் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் 37 ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ஒரு ரெண்டு சாப்டர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சாப்டர் 37 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் ஃபார் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் சர்டன் அஃபென்சஸ். செக்ஷன் 37 லிமிட்டேஷன் ஃபார் செக்ஷன் 36 லிமிட்டேஷன் ஃபார் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் சர்டன் அஃபென்சஸ் அப்படிங்கிற சாப்டரை பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 செக்ஷன்ஸ் இருக்குது. 7 செக்ஷன்ஸ், செக்ஷன்ஸ் 467லேருந்து 473 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செக்ஷன் 467. ஸோ லிமிட்டேஷன், பொதுவாக லிமிட்டேஷனுங்கிறது நம்ம அதிகமாக சிவில் கோர்ட்ஸில் தான் நம்ம பார்ப்போம். கிரிமினல் கோர்ட்ஸில் நம்ம அதிகமாக கடந்து வர மாட்டோம். ஆனாலும் கிரிமினல் கேசஸ்க்கும் சில விஷயங்களுக்கு லிமிட்டேஷன் இருக்குது, அது ஸ்ட்ரிக்டாக வியூ பண்ணி பார்க்கறது இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள், மேண்டேட்ரி பெயில் ஃபைல் பண்ணுறோம் இல்லையா, அதில் கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, சார்ஜ் ஷீட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஃபைல் பண்ணலனா தென் பெயில் இஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்போது ஈவன் தோ தட் டஸ் நாட் லேபிள்ட் அஸ் லிமிட்டேஷன், பை ப்ராக்டிஸ் இட் இஸ் ஆல்சோ ஏ லிமிட்டேஷன். அப்போ அந்த காலகட்டத்திற்குள் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்ன ஃபைல் பண்ணுறாரு, சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம சாப்டர் 36க்கு போவோம். சாப்டர் 36 லிமிட்டேஷன் ஃபார் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் சர்டன் அஃபென்சஸ். ஃபஸ்ட்டு செக்ஷன் 467. செக்ஷன் 467 இஸ் வித் ரிகார்ட் டு டெஃபினிஷன். டெஃபினிஷன் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, for the purposes of this chapter unless the context otherwise requires, period of limitation means the period specified in section 468 for taking cognizance of an offense appdinu solludhu. So period of limitation appingiradhu with regard to this particular chapter enna appdina idhukku adutha irukkudiya section la define panirukliya adhu dhaan appingiradha sollirukanga. So 461 la perusa onnum illa, 468 is the important section under this chapter. இது லிமிட்டேஷன் வித் ரிகார்ட் டு காக்னிசன்ஸ் ஆஃப் சர்டைன் அஃபென்சஸ். அதில் 468 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 468ல தெர் ஆர் டோட்டலி 3 கிளாஸஸ், பார் டு டேக் காக்னிசன்ஸ் ஆஃப்டர் லேப்ஸ் ஆஃப் த பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன். பார் டு டேக் காக்னிசன்ஸ், ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு சில லிமிட்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த லிமிட்டேஷனுக்கு பிறகு அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாமா. To take cognizance அப்படினா to take it on the record or to take it on the file அப்படினு அர்த்தம். அதுதான் அதுக்கான அர்த்தம். 468 class 1, except as otherwise provided elsewhere in this code, no court shall take cognizance of an offense of the category specified in subsection 2 after the expiry of the period of limitation. So இப்போ இந்த கோட்ல, code of criminal procedure கோட்ல 484 sections இருக்கு. இந்த 484 sections ல வேற எங்கேயும் சொல்லாத பட்சத்தில் அப்போ அந்த லிமிட்டேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த சாப்டரால கவர்ன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றது தான் கிளாஸ் 1. 468 கிளாஸ் 1. 468 கிளாஸ் 2, த பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன். இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் 2ல ஏ, பி அண்ட் சி அப்படின்னு மூணு சப் கிளாஸ் இருக்கு. ஸோ கிளாஸ் ஏ என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இட் இஸ் அ பீரியட் ஆஃப் 6 மந்த்ஸ் இஃப் த அஃபென்ஸ் இஸ் பனிஷபிள் வித் ஃபைன் ஒன்லி அப்படின்னு சொல்றது தான் கிளாஸ் ஏ. 6 months if the offense is punishable with fine only. Say for example, IPC la edho or offense irukku, and the offense ku verum fine mattum dhaan impose panna mudiyum appadina adha vandu andha 6 months ku la cognizance eduthirukkanum appadi adukku mela edutha then it is not allowed as per this particular section. Then class B is with regard to where the imprisonment can be extended up to 1 year. Appo adukku andha cognizance edukkaradhukana kaala kedu enna nu pathinga 1 year, அதுதான் கிளாஸ் பி. 1 year இஃப் த அஃபென்ஸ் இஸ் பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் அ டேர்ம் நாட் எக்ஸீடிங் 1 year. அடுத்து கிளாஸ் சி, த லாஸ்ட் கிளாஸ் வித் ரிகார்ட் டு
this particular class 2 enna appdin pathina 2 class c la when the punishment is above 1 year and it may be extended up to 3 years appdina 3 years is the period for the period of limitation for taking cognizance 3 years if the offense is punishable with imprisonment for a term exceeding 1 year but not exceeding 3 years seriya then class 3 enna solranga appdin pathina ipo oruthar mela rendu offense oruthar vandu senjirukkar ஒரு அஃபன்ஸ் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் தான் தண்டனை கொடுக்கக்கூடிய அஃபன்ஸா இருக்கு இன்னொரு அஃபன்ஸ் மூணு வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய அஃபன்ஸா இருக்கு அப்ப எதை கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விச் இஸ் லாங்கர் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் த்ரீ ஃபார் த பர்பசஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் த பீரியட் ஆஃப் லிமிடேஷன் இன் ரிலேஷன் டு அஃபன்சஸ் விச் மே பி ட்ரைட் டுகெதர் ஷால் பி டிட்டர்மைண்ட் வித் ரெஃபரன்சஸ் டு த அஃபன்ஸ் விச் இஸ் பனிஷபிள் வித் மோர் சிவியர் பனிஷ்மெண்ட் ஆர் ஆஸ் த கேஸ் மே பி த மோஸ்ட் சிவியர் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு Where the offences are in the category of trying together. ரெண்டு குற்றத்தையும் ஒரே வழக்கில் விசாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவும் பொழுது அதில் எது வந்து அதிக தண்டனை வழங்கக்கூடிய ஒரு அஃபன்ஸாக இருக்குதோ அதுதான் லிமிட்டேஷனுக்கு கணக்கில் எடுத்துக்கணும் போலவும் திஸ் இஸ் செக்ஷன் 468 தென் 469 ஸோ 468ல எல்லாமே அந்த பீரியடை சொல்லிட்டாங்க பட் இட் டஸ் நாட் சே வாட் உட் பி த கிரவுண்ட்ஸ் டு டிட்டர்மைன் த லிமிடேஷன் இப்போ ஒரு சிவில் கேஸாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் தான் அந்த லிமிடேஷனை நம்ம டிட்டர்மைன் பண்ணும் இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் ஆக்டுக்கு லிமிடேஷன் ஒரு 3 இயர்ஸ் இல்லை 12 இயர்ஸ் அப்படின்னு இருக்குன்னா சிவில் கேசஸில் தட் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வரும் இப்போ கிரிமினல் கேஸில் அது அந்த மாதிரி எதுவும் தனியாக விளக்கம் அளிக்கப்படவில்லை அதற்கான செக்ஷன் தான் செக்ஷன் 469 இஸ் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த பீரியட் ஆஃப் லிமிடேஷன் Class 1, the period of limitation in relation to an offender shall commence. அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Then it has, one la A, B and C are there. A, on the date of the offense. So this period of limitation commence with regard to the offender on the date of offense. என்று அந்த குற்றம் செய்யப்படுகிறதோ அந்த நாளிலிருந்து அந்த கணக்கு வரும் அப்படிங்கிற அர்த்தம் அப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் என்று அந்த பொருளை வாங்கினதாக குற்றம் சுமத்தப்படுகிறதோ அன்றைய தேதியிலிருந்து அந்த அக்யூஸ்டை பொறுத்த வரைக்கும் அந்த அஃபண்டரை பொறுத்த வரைக்கும் அந்த பீரியட் ஆஃப் லிமிடேஷன் வுட் கமன்ஸ் ஆஸ் பர் 1A தென் 1B ஆஃப் செக்ஷன் 469 வேர் த கமிஷன் ஆஃப் அஃபன்ஸ் வாஸ் நாட் நோன் டு த பர்சன் அக்ரீவ்டு பை த அஃபன்ஸ் ஆர் டு எனி போலீஸ் ஆஃபீஸர் த ஃபர்ஸ்ட் டே ஆன் விச் சச் அஃபன்ஸ் comes to the knowledge of such person or to any police officer whichever is earlier சில நேரங்கள்ல ஒரு அஃபன்ஸ் நடந்ததே தெரிஞ்சிருக்காது சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பர்டிகுலர் நகையை பீரோல இருந்து அவ்வளவு சீக்கிரம் எடுக்கவே மாட்டேன் ரொம்ப ஆஸ்பீஷியஸா ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தான் ஒரு நகையை நான் எடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அப்போ நான் அந்த பக்கமே போகவே இல்லை நான் திடீர்னு ஒரு நாள் க்ளோஸா என்னுடைய சிஸ்டருடைய டாட்டருக்கு ஒரு ஃபங்க்ஷனு நான் அதுக்காக அந்த நகையை எடுக்கிறேன்னு சொல்லி நான் பீரோவை திறந்து பார்க்குறேன் டு மை ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் தட் பர்டிகுலர் ஜுவல் இஸ் மிஸ்ஸிங் அப்போ எனக்கு என்ன தெரியல அப்போ எப்போ அந்த அஃபன்ஸ் அஃபன்ஸ் நடந்ததுன்னே தெரியல கிளாஸ் ஏல என்ன பார்த்தோம் டேட் ஆஃப் அஃபன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இப்போ எனக்கு டேட் ஆஃப் அஃபன்ஸ் அது தெரியல அப்படின்னா ஃப்ரம் த நாலேஜ் வித் ரிகார்ட் டு தட் அஃபன்ஸ் இஸ் எப்போ அது வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கோ அல்லது அந்த ஏமாற்றப்பட்ட நபருக்கோ அக்ரிவுட் பர்சன் அவருக்கு வந்து தெரிய வருதோ அன்னிலிருந்து அந்த லிமிடேஷன் கமன்ஸ் ஆகும் எந்த லிமிடேஷன் நம்ம போன செக்ஷன்ல பார்த்த லிமிடேஷன் 468ல பார்த்த லிமிடேஷன் இப்படி ரன் ஆகும் அப்படின்னு சொல்லுது கிளாஸ் சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அஃபன்ஸ் நடந்தது தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த அஃபண்டர் யாருன்னு தெரிஞ்சிருக்காது அப்போ ஒரு சில நேரங்களில் அந்த நாளிலிருந்து அது அந்த லிமிடேஷன் வுட் கமன்ஸ் அப்படின்னு சொல்றது தான் கிளாஸ் சி வேர் இட் இஸ் நாட் நோன் பை ஹூம் த அஃபன்ஸ் வாஸ் கமிட்டட் The first day on which the identity of the offender is known to the person aggrieved by the offense or to the police officer making investigation into the offense, whichever is earlier. நம்ம இந்த ZTV-லலாம் சில ப்ரோக்ராம் பார்த்துருப்போம் குற்றம் அவளை அந்த இதெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மை அந்த மாதிரி இப்போ அந்த ஒரு ஷோவை பார்த்துட்டு கூட ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு ஒரு வித டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பாரு some offense has been committed and some body has been டம்ப்டு சம் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இதை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பாரு அப்போ அந்த ஊர்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு அந்த மரணம் வந்து
இத்தனை வருஷம் நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம். தே எவ்ரிபடி நோ த டேட் ஆஃப் அஃபன்ஸ் ஆர் வென் தட் பர்டிகுலர் கிரைம் ஹேட் டேக்கன் பிளேஸ் அண்ட் ஹூ ஹவ் பீன் த விக்டிம் ஆஃப் த அஃபன்ஸ். பட் இட் இஸ் நாட் நோன் ஆஸ் டு ஹூ இஸ் த பர்சன் ஹூ கமிட்டட் த அஃபன்ஸ். அப்போ அந்த ஐடென்டிட்டி என்னைக்கு தெரிய வருதோ அன்னிலிருந்து த பீரியட் ஆஃப் லிமிடேஷன் வுட் கமன்ஸ் ஆஸ் பர் கிளாஸ் சி ஆஃப் சப்செக்ஷன் ஒன் தென் கிளாஸ் டூ ஆஃப் 469. In computing the set period, the day from which such period is to be computed shall be excluded. That is the date of knowing should be excluded. That is what they say. The offense is the 4th and 4th the cognizance period of limitation should be commenced. That is class 2 says so. So this is section 469. Then 470, exclusion of time in certain cases. Section 470, exclusion of time in certain cases. எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டைம் இன் சர்டன் கேசஸ் அது வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்கிறேன், ஒரு கோர்ட் வந்து ட்ரையல் கோர்ட் வந்து ஒரு கேஸை காக்னிசன்ஸ் எடுத்திருக்கு. அந்த காக்னிசன்ஸ் எடுக்கும்போது அதோடைய ஹையர் கோர்ட் ஒரு அப்பலட் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டே கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மூவ் த ஹை கோர்ட் பை ஃபைலிங் எ குவாஷ் பெட்டிஷன். அந்த குவாஷ் பெட்டிஷனில் ஒரு மிஸ்லேனியஸ் பிரேயர் கேட்குறேன், என்ன கேட்குறேன், அந்த கீழ் கோர்ட்டில் நடக்கக்கூடிய வழக்கில் சார்ஜ் ஷீட் போடக்கூடாது, இட் வுட் அமௌண்ட்ஸ் டு அப்யூஸ் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் லா. அது அந்த கிரவுண்ட்ஸில் நான் குவாஷ் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் செக்ஷன் 482 சிஆர்பிசியில். அப்போ கோர்ட் என்ன பண்ணுது, ப்ரைமா ஃபேசி இஃப் இட் கெட் சாட்டிஸ்ஃபைட் அந்த பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இன் மை ஃபேவர் அப்படின்னா அவங்க வந்து ஸ்டே கொடுக்குறாங்க. அப்போ இந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணுற வரைக்கும் அந்த கோர்ட்டில் என்ன பண்ண முடியாது, த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியாது. அப்போ அதை ஒரு கிரவுண்டாக இதே நபர் பின்னாடி பிற்காலத்தில் இந்த மாதிரி இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது கேஸ் நம்பர் சிசி சோ அண்ட் சோ ஆஃப் 2011 ஆனால் சார்ஜ் ஷீட் போட்டது 2021, அப்போ 10 வருஷம் டிலே இருக்கு, அதனால இதை வந்து குவாஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை ரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்றது தான் செக்ஷன் 470, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டைம் இன் சர்டைன் கேசஸ். ஸோ இட் ஹாஸ் 4 கிளாஸஸ். கிளாஸ் 1, இன் கம்ப்யூட்டிங் த பீரியட் ஆஃப் லிமிடேஷன் த டைம் டியூரிங் விச் எனி பர்சன் ஹாஸ் பின் ப்ராசிக்யூட்டிங் வித் டியூ டெலிஜென்ஸ் அனதர் ப்ராசிக்யூஷன் வெதர் இன் அ கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆர் இன் அ கோர்ட் ஆஃப் அப்பீல் ஆர் ரிவிஷன் against the offender shall be excluded, provided that no such exclusion shall be made unless the prosecution relates to the same facts and is prosecuted in good faith in a court which from defect of jurisdiction or other cause of a like nature is unable to entertain it. அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு prosecution என்ன நடந்துகிட்டு இருக்கு, அந்த நபருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கு எதிராக prosecution commence ஆயிடுச்சு. பட் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னா ஒரு அப்ராப்ரியேட் ஃபோரம்ல இல்லை ஒரு இன்காம்பிடென்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டில் நடந்துருச்சு வித் ரிகார்ட் டு சேம் ஃபேக்ட்ஸ். அப்போ அந்த வித் ரிகார்ட் டு த ஃபேக்ட்ஸ் த பர்சன் ஹாஸ் டேக்கன் காக்னிசன்ஸ். பட் என்னது, ஹி ஹாஸ் டேக்கன் காக்னிசன்ஸ் தட் ப்ராசிக்யூஷன் ஹாஸ் டேக்கன் காக்னிசன்ஸ் இன் அ ராங் ஃபோரம் அப்படின்னா அந்த ஆஸ்பெக்டுக்காகவும் அது என்ன பண்ணப்படாது, அந்த பீரியடை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். பிகாஸ் தட் ராங் ஹேட் பீன் ஹேப்பன் இன்அட்வர்டன்ட்லி அண்ட் இட் ஹாஸ் பீன் not done with a malafide intention but with a good faith appadina as per class 1 it should be excluded. adu adukku similar ah irukkudiya matha grounds aga irundalum kuda seri adha prosecution commence aayiruchu some kind of error with regard to jurisdiction or that procedural or that technical aspects nala oru oruthrudaiya and liability ah establish panna kudiyadhu baadhikapada koodadhu appdinu solradhu dhaan 470 class 1. then 470 class 2, where the institution of the prosecution in respect of an offense has been stayed by an injunction or order, then in computing the period of limitation, the period of the continuance of the injunction or order, the day on which it was issued or made, and the day on which it was withdrawn shall be excluded. அப்படி சொல்றது. சோ நான் இதான் ஸ்டார்டிங்ல சொன்னது. சோ அப்ப லோவர் கோர்ட்டுடைய ஒரு விஷயத்துக்கு ஒரு இது ஸ்டே கொடுத்துருக்கு ஒரு காம்பிடன்ட் ஒரு ஹையர் கோர்ட் அப்படினு சொல்லும்போது அந்த ஸ்டே இஷ்யூ பண்ண டேட் பிளஸ் அதை வித்ட்ரா பண்ண டேட் அது ரெண்டையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு சப்சிக்வன்ட் டேட்ஸ்ல இருந்து அந்த லிமிடேஷன் கண்டினியூ ஆகிறதா கணக்கில் எடுத்துக்கப்படும். திஸ் இஸ் வாட் கிளாஸ் டூ. தென் கிளாஸ் டி. கிளாஸ் த்ரீ, வேர் நோட்டீஸ் ஆஃப் ப்ராசிக்யூஷன் ஃபார் அன் அஃபன்ஸ் ஹாஸ் பீன் கிவன் ஆர் வேர் அண்டர் எனி லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் த ப்ரீவியஸ் கன்சர்ன்ட் ஆர் சாங்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் எனி அதர் அத்தாரிட்டி இஸ் ரெக்யர்ட் ஃபார் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எனி ப்ராசிக்யூஷன் ஃபார் அன் அஃபன்ஸ் தென் இன் கம்ப்யூட்டிங் த பீரியட் ஆஃப் லிமிடேஷன் the period of such notice as the case may be the time required for obtaining such consent or sanction shall be excluded அப்படினு சொல்லப்பட்டிருக்கு. சில கேसेसல நம்ம ஏற்கனவே ஒரு செஷன்ல டிஸ்கஸ் பண்ணிருப்போம், நீங்க பார்த்திருந்தீங்கனா தெரிஞ்சிருக்கும், அதாவது சாங்ஷன் வந்து தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். அப்ப அந்த சாங்ஷன் பீரியடுக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டு அது பெண்டிங்ல இருக்கு அப்படினா the date of moving that sanctionங்கிறது என்னது, பெர்மிஷன்,
சில நேரங்களில் ஒரு பர்டிகுலர் அத்தாரிட்டி கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் வி ஷுட் ப்ரொசீட் வித் த கேஸ். காக்னிசன்ஸ் வந்து ஒரு கோர்ட்ல ரிப்போர்ட்டோ இல்லை ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஃபைல் பண்ண முடியும். கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு தட் இஸ் அ ப்ரீ ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த டேஸை வந்து என்ன பண்ணணும், இட் ஷுட் பி எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு சொல்றாங்க. தட் நோட்டீஸ் ரெக்குயர்ட் பை லா ஆர் த சாங்ஷன் ரெக்குயர்ட் பை லா ஷால் பி எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு சொல்றது கிளாஸ் த்ரீ. தென் எக்ஸ்பிளனேஷன், இன் கம்ப்யூட்டிங் த டைம் பீரியட் ஃபார் அப்டைனிங் த கன்சர்ன்ட் ஆர் சாங்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் எனி அதர் அத்தாரிட்டி, த டேட் ஆன் விச் த அப்ளிகேஷன் வாஸ் மேட் ஃபார் அப்டைனிங் த கன்சர்ன்ட் ஆர் சாங்ஷன் அந்த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் அதர் அத்தாரிட்டி ஷால் பி எக்ஸ்க்ளூடட். அதாவது இந்த ரெண்டு நாட்களையுமே எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். நம்ம போன சப் கிளாஸ்ல கூட என்ன பார்த்தோம், போன சப்செக்ஷன்ல, அதாவது அந்த கோர்ட் ஸ்டே கொடுக்குற நாளும் அந்த ஆர்டர் விட்ராயல் பண்ண நாளும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும் அந்த ரெண்டு நாளும் அப்படிங்கிற பார்த்தோம். அதே தான் இதுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. தென் கிளாஸ் ஃபோர், த லாஸ்ட் கிளாஸ் அண்டர் செக்ஷன் 470, இன் கம்ப்யூட்டிங் த பீரியட் ஆஃப் லிமிடேஷன் த டைம் டியூரிங் விச் த அஃபண்டர் ஹாஸ் பீன், அதாவது இது வந்து அஃபண்டரால் ஏற்படக்கூடிய அந்த குற்றம் செய்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபரால் ஏற்படக்கூடிய காலதாமதம். அப்போ அந்த நபர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு, இல்லை அந்த நபர் வந்து என்ன பண்ண முடியல, நாட்டை விட்டு வெளியில இருக்காரு, ஸோ அவருக்கு அகேன்ஸ்டாக அந்த ப்ராசிக்யூஷனை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா அது எல்லாம் ஒரு எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டைமாக கன்சிடர் பண்ண முடியும். தட் இஸ் வாட் கிளாஸ் ஃபோர், இன் கம்ப்யூட்டிங் த பீரியட் ஆஃப் லிமிடேஷன் த டைம் டியூரிங் விச் த அஃபண்டர் ஹஸ் பீன் ஆப்சன்ட் ஃப்ரம் இந்தியா ஆர் ஃப்ரம் எனி டெரிட்டரி அவுட் சைட் இந்தியா விச் இஸ் அண்டர் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் பி ஹாஸ் அவாய்டட் அரெஸ்ட் பை அப்ஸ்காண்டிங் ஆர் கன்சீலிங் ஹிம்செல்ஃப் ஷால் பி எக்ஸ்க்ளூடட். ஸோ அப்போ நாலு விஷயங்கள் எப்பெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்துட்டோம். 470 ஒன்று வந்து இன்காம்பிடன்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ல த ப்ராசிக்யூஷன் ஹாஸ் கண்டக்டட் த ஆர் ஸ்டார்டட் த ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னா அது ஒரு இது. அதே மாதிரி த கோர்ட் ஹஸ் கிவன் அ ஸ்டே இன்ஜங்ஷன் ஆர் ஆர்டர், அது கிளாஸ் டூவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் கிளாஸ் த்ரீல என்ன பார்த்தோம், அந்த நோட்டீஸோ இல்லை சாங்ஷனோ பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அது ரிசீவ் ஆகி அசன்ட் கிடச்சி ஃபர்தர் அவர் ப்ரொசீட் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தை இது பண்ணிக்கலாம். தென் த லாஸ்ட் கிளாஸ் ஃபோர் இஸ் வித் ரிகார்ட் டு த டிலே காஸ்ட் பை அஃபண்டர், அவர் என்ன பண்ணிக்கிறாரு, எங்கேயோ மறைந்து கொள்கிறார் அல்லது நாட்டை விட்டு நாடு சுதந்திர விடுகிறார் அப்படின்னா அது ஒரு ஆஸ்பெக்ட். தென் செக்ஷன் 471, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டேட் ஆன் விச் கோர்ட் இஸ் க்ளோஸ்ட். அதாவது அந்த என்ன சொல்றாங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காக்னிசன்ஸ் பீரியட் ஃபார் அன் அஃபன்ஸ் அப் டு 1 இயருக்கு என்னது 1 இயர், ஸோ அப்போ அந்த 1 இயர் கம்ப்ளீட் ஆகிற டேட் வந்து இட் இஸ் அ ஹாலிடே அப்படின்னா த நெக்ஸ்ட் டே ஷுட் பி டேக்கன் இன் டு கன்சிடரேஷன். அதுதான் செக்ஷன் 471, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் டேட் ஆன் விச் கோர்ட் இஸ் க்ளோஸ்ட். அதாவது ஒர்க்கிங் டே தான் கணக்கில் எடுத்துக்கணுமே தவிர அதுதான் சொல்றது செக்ஷன் 471. தென் செக்ஷன் 472, செக்ஷன் 472 என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூவிங் அஃபன்ஸ், இன் த கேஸ் ஆஃப் அ கண்டினியூவிங் அஃபன்ஸ் எ ஃப்ரெஷ் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் ஷால் பிகின் டு ரன் அட் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் த டைம் டியூரிங் விச் த அஃபன்ஸ் கண்டினியூஸ். அப்போ சில பேர்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பொய்யான கணக்கு வழக்குகளை எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கணக்கு வழக்கு முதல் நாள் திருத்தப்பட்டிருக்கும், அது கண்டினியூஸா ஆடிட் பண்ற வரைக்கும் அதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இனிஷியல் டேவை கணக்கில் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இஃப் இட் இஸ் அ கண்டினியூஸ் ஆக்ஷன் தட் அஃபன்ஸ் இஸ் ஆஃப் நேச்சர் விச் இஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஆஸ் திங் தென் தட் காஸ் ஆஃப் ஆக்ஷன், அதான் செக்ஷன் 472, கண்டினியூவிங் அஃபன்ஸ், இந்த கேஸ் ஆஃப் அ கண்டினியூவிங் அஃபன்ஸ் எ ஃப்ரெஷ் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் ஷால் பிகன் டு ரன் அட் எவ்ரி மூமெண்ட் அட் ஆஃப் த டைம் டியூரிங் விச் த அஃபன்ஸ் கண்டினியூஸ். ஸோ இஃப் த அஃபன்ஸ் கண்டினியூஸ் தென் த period of limitation also continues with the offense, adha section 472. Then last section under this chapter, section 473, extension of period of limitation in certain cases. Section 473 vandu pathinga na oru saving clause mari, saving clause na enna artham, ipo idu varaikku sonna vishayangal ekkalla meera koodiya oru adhigaratha neethimandrathirku valangapadudhu by section 473. Adhu endha mariyana soonnilaigalla nama mela sonna vishayangala pinpatra vendiya avasiyam illai abingiradha section 473 la solla porom. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் இன் சர்டன் கேசஸ், நீடிப்பது, பீரியட் ஆஃப் லிமிடேஷனை சில வழக்குகளுக்கு நீடிப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் கண்டெயின்ட் இன் த ஃபோர் கோயிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர் எனி கோர்ட் மே மேக் காக்னிசன்ஸ் ஆஃப் அன் அஃபன்ஸ் ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் த பீரியட் ஆஃப் லிமிடேஷன்ஸ் இஃப் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆன் த ஃபேக்ட்ஸ் அண்ட் இன் த சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் த கேஸ் தட் த டிலே ஹேஸ் பீன் ப்ராப்பர்லி எக்ஸ்பைன்ட் ஆர் தட் இட் இஸ் நெசசரி ஸோ டு டூ இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அப்போ ரெண்டு விஷயங்கள் சொல்லப்படுது, அதுக்கப்புறமா ரெண்டு விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லப்படுது. என்னது, த டிலே ஹாஸ் பீன் ப்ராப்பர்லி எக்ஸ்பிளைன்டு, யார் அந்த டிலே காரணமாக இருந்து ஒரு மனுவை ஏற்றுக்கணும்னு சொல்லி சொல்கிறாரோ அந்த நபர் நீதிமன்றத்துக்கிட்ட
அதனுடைய டிலே வந்து ரீசனபிள், ஒரு நியாயமான டிலே தான் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் அதை ஏற்றுக்கிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இட் இஸ் நெசசரி டு எக்ஸ்டெண்ட் த பீரியட் ஆஃப் லிமிடேஷன் அந்த கோர்ட்டு ஃபீல் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயங்கள் இருந்தால் அந்த பர்டிகுலர் கேஸுடைய ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நீதிபதி அந்த கோர்ட் வந்து என்ன பண்ணலாம், இட் கேன் எக்ஸ்டெண்ட் த பீரியட் ஆஃப் லிமிடேஷன் இன் சர்டைன் கேசஸ். அப்போது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் அலோவ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக கோர்ட் என்ன பண்ணணும், இந்த ரீசனை ரெக்கார்ட் பண்ணணும். வாட் ஆர் த கன்சிடரேஷன் விச் ஹஸ் பின் எக்ஸ்பிளைன்டு ப்ராப்பர்லி அண்ட் வாட் நெசசியேட்ஸ் டு அலோவ் த பீரியட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லிமிடேஷன் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு யூ ஷுட் டேக் காக்னிசன்ஸ். தட் இஸ் வாட் செக்ஷன் 473 ஸ்பீக்ஸ். சரியா? இப்போ நம்ம இது என்ன பார்த்தோம், செக்ஷன் ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர் 36ல என்ன பார்த்துருக்கோம், லிமிடேஷன் ஃபார் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் சர்டன் அஃபென்சஸ் அப்படிங்கிற இதை பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இன்னொரு ஒரு சின்ன சாப்டர் ஃபார் டிஸ்கஸ் பண்ண போறோம். தட் இஸ் வித் ரிகார்ட் டு கன்ஃபர்மேஷன் ஆஃப் டெத் சென்டென்ஸ் பை ஹை கோர்ட்ஸ். அது சம்பந்தமான செக்ஷனை நம்ம பார்க்க போறோம். நமக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது ஒரு டெத் சென்டென்ஸை பொதுவாக ஒரு செஷன்ஸ் கோர்ட்டும் பாஸ் பண்ணலாம், ஹை கோர்ட்டும் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். பட் வித் ரிகார்ட் டு செஷன்ஸ் கோர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி கன்ஃபார்ம்டு பை த ஹை கோர்ட். அந்த அதுக்கு பேர் வந்து சப்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொசீடிங்ஸ் ஷுட் பி சப்மிட்டட் டு த ஹை கோர்ட் ஃபார் மேக்கிங் அ ஆர்டர். ஸோ அது சம்மந்தமாக எந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி நீங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெத் சென்டென்ஸ் பத்தி, அதாவது ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டர்ல வித் ரிகார்ட் டு பாசிங் ஆஃப் டெத் சென்டென்ஸ் எக்ஸ்க்ளூசிவா ஒரு வேர்டு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஃபார் ஸ்பெஷல் ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட் அப்படின்னு இருக்கும். அப்போ நார்மலா டெத் சென்டென்ஸ் என்ன பண்ண முடியாது, இம்போஸ் பண்றத கோர்ட் வந்து அனுமதிக்கிறது இல்லை. இவன் தோ த லா சப்ஸ்டான்டிவ் லா விச் கிளாசிஃபைஸ் த அஃபன்ஸ் gives permission to impose till death penalty, the procedure does not allow it to be given at all instance. பல வழக்குகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, மரண தண்டனை ஒரு தண்டனையாக குறிப்பிடப்பட்டிருக்கு. While explaining the offense under IPC or any other law. But ஆனா procedural aspects ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, by provision of law also as well as by the different Supreme Court judgments, in rarest of rare cases. அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ஒரு ஜட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு டெத் சென்டென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜட்மெண்ட்டை நீங்கள் எனக்காவது எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு செஷன்ஸ் கோர்ட்டில் கம்பல்சரி தேர் உட் பி அ பேராகிராஃப் லைக் கன்சிடரேஷன் ஃபேக்ட்ஸ், அதே மாதிரி டிட்டர்மினேஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி தனித்தனி ஹெட்டிங் இருக்கும். அதில் கண்டிப்பாக லாஸ்ட்டு ஃபைண்டிங்கில் ஹவு திஸ் கோர்ட் ஃபைன்ஸ் இட் டு பி அ ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படிங்கிற ஒரு பேராகிராஃப் கண்டிப்பாக இருக்கும், இஃப் இட் இஸ் வித் ரிகார்ட் டு டெத் சென்டென்ஸ் பாஸ்ட் பை த செஷன்ஸ் கோர்ட். சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 28. ஃபர்ஸ்ட் பார்த்தது சாப்டர் 36, இப்போ சாப்டர் 28, சப்மிஷன் ஆஃப் டெத் சென்டென்சஸ் ஃபார் கன்ஃபர்மேஷன். செக்ஷன் 366லேருந்து செக்ஷன் 371 வரைக்கும் இருக்கிறது தான் சப்மிஷன் ஆஃப் டெத் சென்டென்சஸ் ஃபார் கன்ஃபர்மேஷன். இப்போ செக்ஷன் 366, செக்ஷன் 366 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் ஆஃப் டெத் டு பி சப்மிட்டட் பை கோர்ட் ஆஃப் செஷன் ஃபார் கன்ஃபர்மேஷன். சென்டென்ஸ் ஆஃப் டெத் டு பி சப்மிட்டட் பை கோர்ட் ஆஃப் செஷன் ஃபார் கன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ செக்ஷன் 366 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் டூ கிளாஸஸ். கிளாஸ் ஒன், வென் த கோர்ட் ஆஃப் செஷன் பாசஸ் சென்டென்ஸ் ஆஃப் டெத், த ப்ரொசீடிங் ஷால் பி சப்மிட்டட் டு த ஹை கோர்ட் அண்ட் த சென்டென்ஸ் ஷால் நாட் பி எக்ஸிக்யூட்டட் அன்லெஸ் இட் இஸ் கன்ஃபார்ம்டு பை த ஹை கோர்ட். ஸோ அப்போ நார்மலா ஒரு கேஸுடைய ஆர்டருக்கு ஸ்டே கொடுக்கலன்னா நம்ம அதை என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலான் இருக்கோம். பட் வித் ரிகார்ட் டு சப்மிஷன் பை த கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் டு த ஹை கோர்ட், இட் இஸ் நாட் நெசசரி அ ஃபார்மல் ஸ்டே ஆஃப் தட் சென்டென்ஸ். அந்த தண்டனையை நிறுத்தி வைப்பதற்காக ஒரு ஃபார்மல் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆஸ் பர் கிளாஸ் ஒன் ஆஃப் செக்ஷன் 366, பிகாஸ் த ப்ரொவிஷன் இட் செல்ஃப் மேண்டேட்ஸ் தட். என்னது, ஒரு இதை வந்து சப்மிஷன் பண்றாங்க வித் ரிகார்ட் டு கன்ஃபர்மேஷன், உறுதிப்படுத்துவதற்காக அந்த உயர் நீதிமன்றத்திற்கு அந்த அமர்வு நீதிமன்றம் அந்த வழக்கு அனுப்பி வைத்தால் அதுவே போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. இட் ஷுட் பி நாட் எக்ஸிக்யூட்டட்
unless it is confirmed by the High Court. Then clause 2, the court passing the sentence shall commit the convicted person to jail custody under a warrant. அப்போ அவரை என்ன பண்றாங்க, அந்த பொதுவாக தீர்ப்பு வழங்கக்கூடிய அன்று அந்த குற்றவாளி வந்து என்ன பண்ணணும், கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ அவர் வந்து கோர்ட்ல வந்து கோர்ட் ஃபைன்ஸ் ஹிம் கில்டி அண்ட் சென்டென்ஸ் ஹிம் டு த டெத் சென்டென்ஸ் அப்படின்னா, டில் தட் சப்மிஷன் ஹாஸ் பீன் டிசைடட் பை த ஹை கோர்ட், தென் ஹீ ஷுட் பி ரிமாண்டட் டு ஜுடிஷியல் கஸ்டடி. தட் இஸ் வாட் கிளாஸ் 2 ஸ்பீக்ஸ் அபவுட். தென் செக்ஷன் 367, பவர் டு டைரக்ட் ஃபர்தர் இன்கொயரி டு பி மேட் ஆர் அடிஷ்னல் எவிடன்ஸ் டு பி டேக்கன். ஹைகோர்ட்டுடைய பவர் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கர்டெயில்மெண்ட் ஆஃப் பவருங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அதாவது ஹைகோர்ட் வந்து இந்த ஒரு ஆல்ரெடி சென்டென்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க பேஸ்ட் ஆன் சம் ஃபேக்ட்ஸ் எவிடன்சஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட் ப்ரொபோசிஷன் ஆஃப் லா அதெல்லாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ சென்டென்ஸ் கரெக்டா இல்லையா, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸா இல்லையாங்கிறதுக்காக தான் சப்மிஷன் பண்றாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன நினைச்சக்கூடாது, ஒரு உயர் நீதிமன்றத்துக்கு ஃபர்தர் எவிடன்ஸ் இந்த கேஸ்ல எடுக்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிக்குவதற்கோ இல்லை மறுபடியும் இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கோ அதிகாரம் இல்லைன்னு நினைக்கூடாது. செக்ஷன் 367 எம்பவர்ஸ் த ஹை கோர்ட் டு டேக் ஃபர்தர் எவிடன்ஸ் ஆர் டு கண்டக்ட் ஃபர்தர் ட்ரையல். அதுதான் செக்ஷன் 367. இட் கண்டெய்ன்ஸ் 3 கிளாஸஸ். கிளாஸ் 1, இஃப் வென் சச் ப்ரொசீடிங்ஸ் ஆர் சப்மிட்டட் த ஹை கோர்ட் திங்ஸ் தட் எ ஃபர்தர் இன்கொயரி ஷுட் பி மேட் இன் டு தட் த ஹை கோர்ட் திங்ஸ் தட் அ ஃபர்தர் இன்கொயரி ஷுட் பி மேட் இன் டு ஆர் அடிஷ்னல் எவிடன்ஸ் டேக்கன் அப்பான் any point bearing upon the guilt or innocence of the convicted person, it may make such inquiry or take such evidence itself or direct it to be made or taken by the court of session. அப்படினு சொல்லப்பட்டிருக்கு. So this with regard to further inquiry or taking additional evidence, this should be with regard to determining the guilt or innocence of the accused. அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து தீர்மானிக்கப்பட போகுது. ஒரு நபர், குற்றம் சுமத்தப்பட்ட நபர் குற்றவாளியா அல்லது நிரபராதியா என்பதை தீர்மானிப்பதற்கு ஃபர்தர் இன்கொயரி இஸ் நெசசரி ஆர் அடிஷ்னல் எவிடன்ஸ் மே பி டேக்கன் அப்படிங்கிற ஒரே கிரவுண்ட்ல மட்டும்தான் ஹைகோர்ட் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு விஷயத்த அனுமதிக்கலாம். அப்ப அந்த அத்தகைய சூழ்நிலையில் அந்த உயர் நீதிமன்றமே அதை செய்யலாம் வித் ரிகார்ட் டு ஃபர்தர் என்கொயரி ஆர் இட் மே ஆர்டர் த கோர்ட் விச் சப்மிட்ஸ் இட்ஸ் ஃபார் கன்ஃபர்மேஷன். சரியா, திஸ் இஸ் வாட் கிளாஸ் 1. தென் கிளாஸ் 2, unless the high court otherwise directs, the presence of the convicted person may be dispensed with when such inquiry is made or such evidence is taken. அப்படினு சொல்றது கிளாஸ் 2. அதாவது இந்த further period of time இருக்கு இல்லையா, அப்ப அந்த நாட்கள்ல அந்த அக்யூஸ்ட் வந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வர வேண்டும் அப்படிங்கறதுல இருந்து விலக்கு அளிக்கலாம். தேவைப்பட்டால் அது வந்து ஹைகோர்ட் உடைய டிஸ்கிரிஷன். சில நேரங்கள்ல அவருடைய பிரசன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அப்ப நீதிமன்றம் அது அவர் வந்து கண்டிப்பா அப்பியர் ஆக சொல்லலாம். டிஸ்பென்ஸ் வித் என்றால் விலக்கு அளித்தல் அப்படிங்கறத அர்த்தம். சோ ஹைகோர்ட் வந்து டியூரிங் திஸ் பீரியட் ஆஃப் ஃபர்தர் இன்கொயரி ஆர் டேக்கிங் அடிஷனல் எவிடன்ஸ் இட் மே டிஸ்பென்ஸ் வித் த பிரசன்ஸ் ஆஃப் கன்விக்டட் பர்சன். அப்ப அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன விஷயம் அப்படின்னா, கன்விக்டட் அப்படின்னு ஒருத்தர் தீர்மானிக்கப்பட்டாலே அவர் என்ன பண்றாரு, பிரிசனுக்கு போயிடுறாரு. சோ அப்ப பிரிசனுக்குள்ளதான் அவர் இருக்காரு. என்னன்னா ஃபர்தர் அந்த பீரியட் ஆஃப் டைமுக்கு அவருக்கு பிரிசன்ல இருந்து அவர் அந்த ட்ரையலுக்கு வந்து, இப்போ ரெகுலராக ஒரு கோர்ட்டு ட்ரையல் நடக்கும் போது எல்லா ஹியரிங்குமே அந்த அக்யூஸ்டா அந்த கன்சர்ன் டேட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் பிரிசன் ஆஃபீஸர்ஸ் அதாவது அந்த போலீஸ் பர்சன்ஸ் வந்து அவரை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் ஒன்ஸ் எ பர்சன் ஹஸ் பீன் கன்விக்டட் அப்படின்னா, டில் தட் அப்பீல் ஹஸ் பீன் டிஸ்போஸ்ட் ஹி வுட் பி லான்ச்ட் இன் த பிரிசன். அப்போ அந்த அப்பீலை விசாரிக்கிறதுக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு சப்மிஷனை விசாரிக்கிறதுக்கோ அந்த அக்யூஸ்டோட பிரசன்ஸ் என்ன கிடையாது, லால மேண்டேட்டரி கிடையாது. அப்போ அவர் அதுவரை ஒரு 10 வருஷம் தண்டனைன்னு சொல்லி அந்த என்ன சொல்றது விசாரணை நீதிமன்றம் ஒரு செஷன்ஸ் போட்டு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிட்டாலே ஹி வுட் பி சென்டென்ஸ் டு பிரிசன். நீங்க பிரிசனுக்கு போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேர் வில் பி 2 கைண்ட்ஸ் ஆஃப் பிரிசன். ஒன் இஸ் வித் ரிகார்ட் டு வேர் பிரிசனர்ஸ் ஆஃப் ட்ரையல் உட் பி லான்ச்ட் ஆர் டீடைன்ட் அண்ட் பிரிசன் நம்பர் 2 உட் பி வித் ரிகார்ட் டு சென்டென்ஸ்ட் அக்யூஸ்ட் பர்சன்ஸ். அதாவது தண்டனை கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள்ங்கிற ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கும். ஸோ அப்போ வித் ரிகார்ட் டு சப்மிஷன் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா, அந்த தண்டனை கைதி அந்த சிறைச்சாலையிலே தான் இருக்கலாம், அவருடைய பிரசன்ஸ் தேவையில்லை அப்படின்னு ஒரு ஹைகோர்ட் விலக்கு அளித்தால் அவரை வந்து விசாரணைக்கு இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றது கிளாஸ் 2. தென் கிளாஸ் 3 இஸ் வித் ரிகார்ட் டு வென் த இன்கொயரி ஆர் எவிடன்ஸ் இஃப் எனி இஸ் நாட் மேட் ஆர் டேக்கன் பை த ஹைகோர்ட் த ரிசல்ட் ஆஃப் சச் இன்கொயரி ஆர் எவிடன்ஸ் ஷால் பி சர்டிஃபைட் டு சச் கோர்ட். ஸோ கிளாஸ் 2 கிளாஸ் 1ல என்ன பண்ணுது ஹைகோர்ட், அந்த அடிஷ்னல் எவிடன்ஸோ இல்லை ஃபர்தர் இன்கொயரியோ வந்து ஆர்டர் பண்ணுது. அதை வந்து தாம் பண்ணாமல்
அந்த செஷன்ஸ் போட்டு பண்ண சொல்லி அதை அனுப்பியிருக்க அந்த சப்மிஷன் கொடுக்கப்பட்ட அந்த பேப்பர்ஸை. அப்போ அதை வந்து சர்டிஃபை பண்ணணும் ஹைகோர்ட்டு. நாங்கள் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் திஸ் ஹைகோர்ட் அண்ட் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் திஸ் ஃபர்தர் என்கொயரி ஆர் த ஃபைண்டிங் ஆஃப் திஸ் அடிஷ்னல் எவிடன்ஸ் இஸ் திஸ் அப்படிங்கிறத certified to the search court. That is what class 3. Then section 368, power of high court to confirm sentence or annul conviction. Appo section 366 la submission pannapatta and the death sentences vandu confirm pannadukaga sessions court submit pannachilaya adula ethagaya uttaravugalai pirappikkalam high court appdinu pathinga section 368 a porutha varaikkum moonru vagaiyana uttaravugalai pirappikkalam appdin solittu sollapattirukku 368a B and C, 368 class A, class B and class C. So, அது என்னங்கிறத பார்ப்போம். In any case submitted under section 366, the High Court class A may confirm the sentence or pass any other sentence warranted by law. அப்போ மரண தண்டனை வழங்கப்பட்ட அந்த வழக்கில் கன்ஃபர்மேஷனும் பண்ணலாம் அல்லது ஏதேனும் மற்ற வகையில் அந்த தீர்ப்பினை மாற்றியும் அமைக்கலாம். சட்டப்பூர்வமாக மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன இருக்கோ அதுபடியும் நடந்துக்கலாம். That is what class A. Then class B may annul the conviction and convict the accused of any offence of which the court of session might have convicted him or order a new trial on the same or amended charge அப்படினு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன சொல்றாங்கன்னா ஒரு சப்மிஷனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு வித் ரிகார்ட் டு த குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ். அதுதான் சப்மிஷன்ங்கிறது. அதாவது இது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸா சஃபிஷியன்ட் ரீசன்ஸ் இருக்கா ரெக்கார்ட் பண்றதுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கலாங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு வழக்கில் ஹைகோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கு கிளாஸ் பி ஆஃப் செக்ஷன் 368 படி இட் கேன் ஆர்டர் ஈவன் அ ஃப்ரெஷ் ட்ரையல் ஆர் அ நியூ ட்ரையல் டீனோவோ ட்ரையல்னு சொல்லுவோம். அந்த ட்ரையலையும் ஆர்டர் பண்ணலாம் டு பி கண்டினியூட் அஃப்ரெஷ் ஆர் ஆன் அன் அமெண்டட் சார்ஜ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆர் இட் மே அன்னல் த கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்னல் த கன்விக்ஷனுக்கும் அக்விட்டலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அன்னல் த கன்விக்ஷன் என்ன அர்த்தம் ரிகார்ட் டு கிளாஸ் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ரெண்டு செக்ஷன்ல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 302 அண்ட் செக்ஷன் அனதர் செக்ஷன் ஒரு 376 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுதுன்னா செக்ஷன் 376க்கு அவங்க என்ன பண்றாங்க டெத் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு செக்ஷனுக்கு வேற ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அப்போ கோர்ட் என்ன பண்ணலாம் செஷன்ஸ் கோர்ட் என்ன தண்டனை வழங்க முடியுமோ அந்த தண்டனையை உறுதிப்படுத்தலாம். அப்போ ஒரு பர்டிகுலர் அஃபன்ஸுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ல நடந்த குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு ஊர்ஜிதம் பண்ணலாம். இன்னொரு இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு அந்த செஷன்ஸ் கோர்ட் என்ன தண்டனை கொடுத்துருக்கோ அதை கொடுப்பதற்கு அதற்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அன்னல் த கன்விக்ஷன் என்ன அர்த்தம் கன்விக்ஷனை மாற்றி அமைப்பது அல்லது இல்லாமல் ஆக்குவது. அப்போ ரெண்டு இது வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த ட்ரையல் முடிஞ்சு முடியும் பொழுது செஷன்ஸ் கோர்ட் தீர்ப்பு வழங்குவதற்கு அதற்கு என்ன அதிகாரம் இருக்கோ தண்டனை காலத்தை நிர்ணயிப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் ஹைகோர்ட்டுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் கிளாஸ் பி. தென் கிளாஸ் சி மே அக்விட் த அக்யூஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவரை நிரபராதி என்று கூட தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆஸ் பர் செக்ஷன் 368 provided that no order of confirmation shall be made under this section until the period allowed for preferring an appeal has expired or if an appeal is presented within such period unless such appeal is disposed of அப்படினு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா அப்பீல் ஒரு நபர் 60 நாட்களுக்குள்ள ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் ப்ரிஃபர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். தனக்கு வழங்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக அப்பீல் அவர் ப்ரிஃபர் பண்ணும்போது ஹி வுட் பி ரிலையிங் அப்பான் வேரியஸ் கிரவுண்ட்ஸ் வித் ரிகார்ட் டு வேரியஸ் டிபாசிஷன்ஸ் அண்ட் வித் ரிகார்ட் டு வேரியஸ் ஃபைண்டிங்ஸ் ஆஃப் லா. அப்போ அதே ஒரு சப்மிஷன் ஆஃப் சென்டென்ஸ்ல இவன் தோ நோட்டீஸ் மே பி சர்வ்டு டு தட் அக்யூஸ்ட் பர்சன் ஸ்டேட்டிங் தட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அதுல அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அப்ப என்ன பண்ணலாம் இந்த நீதிமன்றம் இந்த ரெண்டு வழக்குகளையும் ஒன்றாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு ரெண்டையும் ஒன்னா கூட அதையும் விசாரிக்கலாம். சரியா? அப்போ ரெண்டுமே ஒரே ஜட்ஜ் கிட்ட வரும். ஒன்னு அந்த செஷன் ஜட்ஜ் சப்மிட் பண்ண அந்த சப்மிஷன் வித் ரிகார்ட் டு பாசிங் ஆஃப் டெத் சென்டென்ஸ் அண்ட் இட்ஸ் கன்ஃபர்மேஷன் அண்ட் இன்னொன்னு த அப்பீல் ஃபைல்டு பை தட் கன்சர்ன்ட் அக்யூஸ்ட் பர்சன். சில நேரங்களில் தட் அக்யூஸ்ட் பர்சன் மைட் நாட் ஹவ் ஃபைல்ட் அண்ட் அப்பீல் அட் ஆல். அப்பீலே ஃபைல் பண்ணல, அப்பீல் பீரியட் முடிஞ்சிருச்சு, அவரே என்ன பண்ணல தெர் இஸ் லெஸ் ஸ்கோப், அதனால நமக்கு வர வழி இல்லை, நம்ம அப்பீல் ஃபைல் பண்ண வேண்டாம் அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் மச் நீட் ஆல்சோ, எனக்கு தேவையும் இல்லை
அதற்கான எனக்கு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பீல் ஃபைல் பண்ணலனாலும் கூட நீதிமன்றம் நினைத்தால் இந்த ப்ரொவிஷன் படி இட் கேன் அக்விட் த பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், நீதிமன்றத்திற்கு எந்த ஒரு வரையின் முறையும் கிடையாது, அவனே உனக்கு அப்பீல் கேட்கல, அவனே அப்பீலுக்கு வரல அப்படிங்கிறதுனால நீதிமன்றம் கண்ணை மூடிக்கொண்டு இருக்க முடியாது. அதுதான் செக்ஷன் 368 கிளாஸ் சி, இட் மே அக்விட் த அக்யூஸ்ட் பர்சன். சரியா? ஸோ அப்போ இந்த சப்மிஷன் ஆஃப் சென்டென்ஸ்ல ஆர்டர் பாஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவனோட ரெமடி எக்ஸிஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லையா. அப்போ அப்பீலுக்கு ஒரு 60 நாள் ரெமடி இருக்கு, நீ 55வது நாள்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அப்போ அவனுக்கு அவன் எப்படி அந்த அப்பீலை ப்ரிஃபர் பண்ணுவான். அதுதான் அவங்க சொல்றாங்க, அன்லஸ் த பீரியட் ஆஃப் அப்பீல் இஸ் எக்ஸ்பயர்ட். சரியா? தென் செக்ஷன் 369, கன்ஃபர்மேஷன் ஆர் நியூ சென்டென்ஸ் டு பி சைன்ட் பை 2 ஜட்ஜஸ், தட் இஸ் வித் ரிகார்ட் டு ப்ரொசீஜர். அப்போ ஒரு செக்ஷன் 366ல சப்மிஷன் ஆஃப் கன்ஃபர்மேஷன் ஆஃப் டெத் சென்டென்ஸ் பிளேஸ் பண்றதா இருந்தா தட் ஷுட் பி ஹர்ட் பை மினிமம் 2 ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 369. அண்ட் இட் ஷுட் பி சைன்ட் பை போத் ஆஃப் தம் வித் ரிகார்ட் டு கன்ஃபர்மேஷன், எதர் அலோவிங் த கன்ஃபர்மேஷன் ஆர் ஆஸ் பர் த ப்ரீவியஸ் செக்ஷன். செக்ஷன் 368 படி ஒரு நியூ ட்ரையலுக்கு ஆர்டர் பண்றதோ அவர் அவரை அக்விட் பண்றதோ இல்லை வேற ஏதாவது சென்டென்ஸ் இம்போஸ் பண்றதோ அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இரண்டு நீதிபதிகளும் அந்த தீர்ப்பில் கையொப்பமிட வேண்டும். இரண்டு நீதிபதிகளுக்கு முன்பு அந்த வழக்கு கிளியர் செய்யப்பட்டிருக்கணும். சரியா? செக்ஷன் 369, கன்ஃபர்மேஷன் ஆர் நியூ சென்டென்ஸ் டு பி சைன்ட் பை 2 ஜட்ஜஸ் இன் எவ்ரி கேசஸ் சோ சப்மிட்டட் த கன்ஃபர்மேஷன் ஆஃப் த சென்டென்ஸ் ஆர் த நியூ சென்டென்ஸ் ஆர் ஆர்டர் பாஸ்ட் பை த ஹை கோர்ட் ஷால் வென் சச் கோர்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஆர் மோர் ஜட்ஜஸ் பி மேட் பாஸ்ட் அண்ட் சைன்ட் பை அட்லீஸ்ட் 2 ஆஃப் தெம். தென் செக்ஷன் 370 அப்படின்னாலே நம்ம கான்ஸ்டியூஷன்ல அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ப்ரொவிஷன் வரும், அதாவது அந்த இருக்கு இல்லையா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதை என்ன பண்ணாங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ சில பர்டிகுலர் செக்ஷன்ஸ் நம்ம ஆர்டிகல்ஸ் ஒரு இது நமக்கு வந்துச்சுன்னா அது ரிலேட்டடாக இருக்க மற்ற விஷயங்களையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, செக்ஷன் 370, ப்ரொசீஜர் இன் கேஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அப்போ அந்த ரெண்டு ஜட்ஜில் ஒரு ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, டெத் சென்டென்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறாரு, இன்னொரு ஜட்ஜ் வந்து என்ன சொல்கிறாரு, நோ 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 இட் ஹஸ் நாட் பிலாங் டு த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் அண்ட் தர் இஸ் நோ சஃபிஷியன்ட் ரீசன்ஸ் டு பி ஃபவுண்ட் இந்த ஜட்மெண்ட் ஃபார் கிவிங் சச் அ ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இட் ஷுட் பி பிளேஸ்டு பிஃபோர் தேர்ட் ஜட்ஜ் ஆஃப் சச் கோர்ட், அதே நீதிமன்றத்தில் வேறு ஒரு நீதிபதி முன்பு அந்த விஷயம் சமர்ப்பிக்கப்பட்டு அவரது முடிவின் அடிப்படையில் ஒரு உத்தரவினை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 370, ப்ரொசீஜர் இன் கேஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வேர் எனி சச் கேஸ் இஸ் ஹர்ட் பிஃபோர் அ பெஞ்ச் ஆஃப் ஜட்ஜஸ் அண்ட் சச் ஜட்ஜஸ் ஆர் ஈக்குவலி டிவைடட் இன் ஒப்பீனியன் த கேஸ் ஷால் பி டிசைடட் இன் த மேனர் ப்ரொவைடட் பை செக்ஷன் 392 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ செக்ஷன் 392 என்ன அப்படின்னா அது வந்து சொல்லுது, இந்த மாதிரி இரண்டு நீதிபதிகள் பிளவுபட்டிருந்தால் மூன்றாவதாக ஒரு நீதிபதியிடமோ அல்லது ஃபர்தராக ஒரு லார்ஜர் பெஞ்சில் கூட வைக்கணும்னு முடிவு செய்யப்பட்டு அதற்கான கோரிக்கை வைக்கப்பட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நீதிபதிக்கு பதிலாக மூன்று நீதிபதி அந்த வழக்கை கூட விசாரிக்கலாம். பிகாஸ் சம் கொஸ்டின் ஆஃப் லா மைட் பி இன்வால்வ் பி டிசைடட் ஆர் தேர் மை பி டூ டிஃப்ரெண்ட் ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த கன்சர்ன் கோர்ட் வித் ரிகார்ட் டு பர்டிகுலர் ப்ரிப்போசிஷன். அப்போ எதை ஃபாலோ பண்ணுறது, ஒன் மை பிகம் அப்சொலியூட் அண்ட் அனதர் மை பிகம் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ எது சரி எது தவறு அப்படிங்கிறத தீர்மானிப்பதற்கு தேவைப்பட்டால் மூன்றாவது நீதிபதி தனியாக ஒரே ஒரு ஜட்ஜுக்கிட்ட மறுபடியும் அந்த சப்மிஷன் வைக்கலாம், இல்லை என்றால் ஒரு லார்ஜர் பெஞ்ச் ரெண்டு பேர் உட்கார்றாங்கன்னா மறுபடியும் ஒரு மூன்று நீதிபதி உட்காருவதற்கு கூட இந்த ரெண்டு மறுபடியும் இந்த ரெண்டு நீதிபதியில் புதிதாக ஒரு மூன்று நீதிபதிகள் உட்கார்ந்து அதை தீர்மானிப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான் செக்ஷன் 392. சரியா? ஸோ செக்ஷன் 370 வித் ரிகார்ட் டு ப்ரொசீஜர் இன் கேஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் செக்ஷன் 371, தட் இஸ் த லாஸ்ட் செக்ஷன் அண்டர் திஸ் சாப்டர். செக்ஷன் 364 ஆரம்பிச்சோமா, செக்ஷன் 366 ஆரம்பித்தோம், செக்ஷன் 371 முடிக்கிறோம். செக்ஷன் 371, ப்ரொசீஜர் இன் கேசஸ் சப்மிட்டட் டு ஹை கோர்ட் ஃபார் கன்ஃபர்மேஷன். இன் கேசஸ் சப்மிட்டட் பை த கோர்ட் ஆஃப் செஷன் டு த ஹை கோர்ட் ஃபார் த கன்ஃபர்மேஷன் ஆஃப் அ சென்டென்ஸ் ஆஃப் டெத் த ப்ராப்பர் ஆஃபீஸர் ஆஃப் த ஹை கோர்ட் ஷால் வித்தவுட் டிலே ஆஃப்டர் த ஆர்டர் ஆஃப் கன்ஃபர்மேஷன் ஆர் அதர் ஆர்டர் has been made by the High Court, send a copy of the order under the seal of the High Court and attested with this official signature to the Court of Sessions. So Section 366 வந்து Sessions Court அதை என்ன பண்ணுறாங்க, submit பண்ணுறாங்க கன்ஃபர்மேஷனுக்கு. செக்ஷன் 371 வந்து மறுபடியும் இந்த ஹை கோர்ட்டில் இருக்கக்கூடிய விசாரணை முடிஞ்சு கன்ஃபர்மேஷனோ இல்லை ரிவர்சலோ இல்லை வேறு ஏதாவது ஃபைண்டிங்ஸோ அதை அவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வித்தவுட் எனி டிலே அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காலக்கெடு நிர்ணயிக்கப்படவில்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி யூ மே எக்ஸ்பெக்ட் அ க்வெஸ்சன் வெதர் த
தெர் இஸ் டைம் லிமிட் ஃபிக்ஸட் ஃபார் ரிட்டர்னிங் டு த கோர்ட் ஆஃப் செஷன் எ கேஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும் போது ஆஸ் பர் செக்ஷன் 371 நோ டிலே அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு தவிர ஒரு குறிப்பிட்ட கால நிர்ணயம் வெளிப்படுத்தப்படவில்லை. So this is section 371 submission to submission of death sentences for confirmation. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத நான் லைட்டா சொல்லிடுறேன் so that you can also look into that and come prepare for next class. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் அதாவது ப்ரொசீஜரல் லாச்சஸ் இருக்கும் இல்லையா which vitiate the proceedings or which does not vitiate the proceedings அதை பத்தி தான் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் சாப்டர். அது நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் எவிடன்ஸ் ஆக்டில் லாஸ்ட் செக்ஷன் நீங்கள் என்னைக்காவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செக்ஷன் 167 என்ன சொல்லுவாங்கன்னா இம்ப்ராப்பர் அட்மிஷன் அண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் ஃபார் த பேசிஸ் ஆஃப் நியூ ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எத்தகைய விஷயங்களின் அடிப்படையில் ஒரு புது மறுபடியும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சட்டத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ சிஆர்பிசியில் அத்தகைய ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எவிடன்ஸ் ஆக்டில் என்ன செக்ஷன் சொன்னேன் செக்ஷன் 167 அப்படின்னு சொன்னேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 35 இர்ரெகுலர் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு இருக்கும். செக்ஷன் 460 ஆரம்பித்து செக்ஷன் 460 ஆரம்பித்து 466 வரைக்கும் இருக்கும். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.